ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தீஸ் ஃபுட்டு பக்கெட். இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக சாஃப்டாக எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்னு தாங்க சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக முதல்ல நான் ஆசீர்வாத் ஆட்டா தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட உப்பு சேர்த்துருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ரெண்டு பொருள் மட்டும்தாங்க அத்தியாவசியமாக தேவைப்படும். ஸோ பாதி பேக்கெட் தான் இருக்குது. ஸோ நான் அதை வச்சு உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சப்பாத்தி போடுற அளவுக்கு நான் வந்துட்டு மாவு எடுத்துருக்கிறேங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு அளவு பார்த்து பார்த்து வந்துட்டு நம்ம போட்டுட்டு செய்ய முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் தாங்க இதுக்கு முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் தான். நம்ம செய்ய செய்ய வந்துடும், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு நாலு தடவை பண்ணினீங்கன்னா அடுத்து கண்டிப்பாக வந்துடும், சூப்பராக வந்துடும், ஈஸியாக. ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்றத சொல்லிடுறேன், என்னென்ன குட்டி குட்டி டிப்ஸ்லாம் இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். உப்பு வந்துட்டு லைட்டாக சேர்த்துருக்கேன், சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன், கல்லுப்பு சேர்க்க கிடையாது. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லாவே மாவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் முக்கியமாக நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணிங்கிறது பச்சை தண்ணி தான் சேர்க்க போகிறேன், நார்மல் குடிக்கிற தண்ணி, சரிங்களா? இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு நான் சொல்கிறேன், வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். தண்ணியுமே அப்படி தாங்க, நான் மெஷர்மெண்ட்லாம் சொல்ல கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 நம்ம பிணைஞ்சிட்டே வரணும். ஸோ இதில் வந்துட்டு முக்கியமான விஷயமே மொத்தமாக ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைன்ற அளவுக்கு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாவை பிணையணும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. மாவு, அதாவது கோதுமை மாவு நீங்கள் பிணையும் போது லைட் சூடு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இருக்க தான் செய்யும். நான் வந்துட்டு ரேஷன் மாவு எப்பயுமே செய்ய மாட்டேன், சக்கி ஃப்ரெஷ் ஆட்டாவும் செய்ய மாட்டேன். எனக்கு அது என்னவோ ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆசீர்வாத் ஆட்டா வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும், அதனால் நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பிணைஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ எங்கள் பாப்பா சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா, மாவை சுற்றி சுற்றி, அவளுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எனக்கு மேற்கொண்டு தண்ணி தேவை, ஆனால் அதிகமாக வேண்டாம். ஸோ நான் ஜஸ்ட்டு விரல வச்சு தொட்டு தொட்டு மட்டும் எடுத்து அது வந்து பிணைஞ்சிக்கிறேன் நான். பிணைஞ்சது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், சுத்தமாக ஒட்டக்கூடாதுன்னு சொல்லலைங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டலாம், பட் ரொம்ப பிசு பிசுன்னு அப்படியே ஒட்டிட்டு உட்காந்துடக்கூடாது. அப்படி இருக்குனாலே நீங்கள் வந்து நல்லா பிணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மேற்கொண்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பிணையணும், இதுதான் மேட்ரே. ஸோ எந்த அளவுக்கு நீட் பண்ணுறீங்களோ, நல்லா பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக வரும். ஸோ இதுதான், இது மாதிரி நல்லா குத்து விடணும். அதை இப்படி விடும்போது அது இன்னமும் நல்லா சாஃப்டாகும், ஃபோல்ட் ஆகி வரும் இல்லையா. இப்படி நம்ம மடித்து மடித்து ஃபோல்ட் பண்ணும்போது இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும், எல்லா பக்கமுமே மாவோட எல்லா பக்கமுமே சாஃப்டாகும். அதுக்காக தான் இது பண்ணுறோம் நம்ம. தட்டிலையும் பாருங்கள், ஒட்டவே இல்லை. உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி தொட்டு தொட்டு தடவுங்க. இல்லை இல்லைப்பா எனக்கு ரொம்ப தண்ணியாக இது பிசு பிசுன்னு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மாவை தூவி விட்டு, நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, தூவி தான் விடணும். தூவி விட்டு அதை வச்சு நல்லா பிணைஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் அடித்து அடித்தோ பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நல்லா சாஃப்டாகும். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வேணும், ரொம்ப நேரத்துக்கு வேணும், வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நான் இதெல்லாம் செய்வேன். ஸோ இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி டிப்ஸு தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாருக்காக சொல்கிறேன்னா, சப்பாத்தி எனக்கு பண்ண வராது, பண்ணனா அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக வருதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான். இப்படி பார்த்தீங்கன்னா தொட்டால் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஸோ அவ்வளோதான். இது இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, மூடி போட்டு வைக்க போகிறோம். ரொம்ப வேண்டாம், ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டால் போதும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சே நான் எடுத்திருக்கேங்க, பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும், அதை செய்யும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியெல்லாம் அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன், பட் அது ஃபுல்லாக மாவாக போய் எனக்கு அந்த இடமே அசிங்கமாக போயிடும், ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், உட்காந்து நான் தொடன்னு துடைக்கணும். ஸோ இப்போ எல்லாம் இந்த மாதிரி கவர் விரிச்சுக்கிறது, நான் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து விரிச்சுக்கலாம், இல்லைன்னா கேலண்டரு இருக்கு இல்லையா, ஜிஆர்டியோட கேலண்டர்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஸோ அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி விரிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
நான் எப்பயுமே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் மாவை எடுத்து போட்டு இந்த மாதிரி வச்சுருவேங்க. ஏன்னா மாவு வந்து நம்ம ரெடி பண்ணுறோம், சப்பாத்தி பண்ணுறோம் அப்படின்னா மறதியில் சில நேரம் மொத்தத்தையும் கொட்டிடுவேன் நான். ஸோ டஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மாவே இருக்காது, அதுக்காக தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லோரும் இந்த மாதிரி மாவை எடுத்துப்போம், எடுத்து உருட்டிப்போம் இல்லையா. ஸோ சாஃப்டாக இருக்கும் அதை, நல்லா நம்ம இப்படி உருட்டும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், இது பிரச்சனை இல்லை, ஒட்டாது. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மாவை வந்துட்டு இந்த பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ளோர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு நல்லாவே பரட்டி பரட்டி விட்டோம்னா நல்லா எல்லா பவுடரும் ஒட்டிக்கும். அது ஒட்டும் போது நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் தட்டி வைப்பேன், ஃப்ளாட்டாக கொஞ்சம் பெருசாக்கி வைப்பேன். இப்படி பண்ணும்போது எனக்கு அது ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதனால் சூப்பராக பர்ஃபெக்டாக ரவுண்டாக வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நான் போடுறதே இத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கேன், அப்படியெல்லாம் வராது. அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பர்ஃபெக்டாக தான் போடணுன்ற அவசியம் இல்லை. எப்படி வருதோ நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ தவா ஹீட் ஆகிடுச்சு இந்த பக்கம், நான் ஸ்டிக் பேன் அதில் தான் நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு அதை போட்டுடுறோம் இல்லையா. ஸோ ஹீட்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அப்படின்னா தான் சப்பாத்தி வந்து கரெக்டாக சாஃப்டாக வரும். ஸோ எண்ணெய் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் கிடையாது, சூப்பராக இருக்குது. இந்த ஆம்லேட்லாம் போடணும், ப்ரெட்டு ரோஸ்ட் அதெல்லாம் பண்ணுறோன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரெடி பண்ணிட்டோம் சப்பாத்தியை, நம்ம வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. சப்பாத்தி போடும்போது நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம், இந்த சைட்லலாம் இருக்கு இல்லையா கார்னர், அதை சுற்றி அதை வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு கவனிக்க மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். அது வந்து காஞ்சி ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். ஸோ நடுவில் வந்து நமக்கு வெந்துடும் சப்பாத்தி, சைட்லலாம் வேகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோசை கரண்டி வச்சு தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ தோசை கரண்டி வச்சு அமுக்கி அமுக்கி இப்படி விடணும், நல்லா அமுக்கி அமுக்கி விடும்போது குட்டி குட்டியாக முட்டை முட்டையாக வரும் பாருங்கள், காற்று உள்ளுக்குள்ளே போய் ரொட்டேட் ஆகும், சர்க்குலேட் ஆகும்போது நமக்கு வந்துட்டு நல்லா வெந்துடும், அது சாஃப்டாகிடும். அதுவுமே நமக்கு அது மட்டும் பிச்சு தனியாக போட்டுட்டு நடுவில் மட்டும் சாப்பிடணுன்ற மாதிரியான தேவைகள் இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் இது உண்மை தான். ஸோ சுற்றிலுமே அது மாதிரி நல்லா இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கணும், கரண்டியை வச்சு எடுக்கும்போது நல்லாவே சாஃப்டாக வந்துடும். நான் எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி போட்டு சாப்பிடவே மாட்டேன், சப்பாத்தி எண்ணெய் இருந்தால் தான் சாப்பிடுவேன். ஸோ ஃபுல்கா மாதிரிலாம் நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷார்ட்டாக நான் காட்டிடுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி முதல்ல ப்ரீஹீட் பண்ணிடுங்க ரெண்டு பக்கமும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அதை வந்துட்டு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி அந்த டாங் வச்சு பெரட்டி பெரட்டி எடுத்துட்டோம்னா முடிஞ்சு, ஃபுல்கா அவ்வளோதாங்க, ஈஸியாக அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக வரணும், பயங்கர சாஃப்டாக வரணும் உங்களுக்கு சப்பாத்தினா. இதில் ஒரு ப்ரோ டிப் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். வச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த அடிப்பாகம்லாம் கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியுது தெரியுங்களா, ஒரு 2-3 செகண்ட் தான். அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா உடனே எண்ணெயை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். தெரியுதுங்களா, இன்னும் முட்டை மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல, அதுக்குள்ளேயே நான் எண்ணெயை தேய்ச்சிட்டேன். இப்படி யாரும் தேய்க்க மாட்டாங்க, பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை சும்மா தேய்ச்சி பாருங்கள், சேம் பெரட்டிட்டு அதே மாதிரி மறுபடியும் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னா பெருசாக முட்டை வராமல் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பொறி பொறியாக பொறி பொறியாக வரும், பிம்பிள்ஸ் வந்த மாதிரி குட்டி குட்டியாக மொத்த சப்பாத்திலையும் குட்டி குட்டியாக வரும், அந்த மாதிரி வரும். ஸோ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அது இந்த மாதிரி ஆன கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் எடுத்து வச்சிடலாம் சப்பாத்தியை, பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. பட் இது எப்படி எப்படி வருதுன்னெலாம் எனக்கு சொல்ல தெரியல, இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக புளி புளியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். புஷ்ஷுன்னு வரவே இல்லை பாருங்கள், புஷ்ஷுன்னு வரவே இல்லை, ஆனால் பயங்கர சாஃப்டாக இருக்கும், செம சாஃப்டாக இருக்குங்க, அப்படியே கர்ச்சீஃப் மாதிரியே இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் ரெகுலராகவே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இது ப்ரோ டிப்புன்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
நாம் கவரை விரித்து வச்சதுனால பாருங்கள், அந்தளவுக்கு மாவெல்லாம் அங்கங்கே கொட்டவே இல்லை, சிந்தவும் இல்லை. அங்கே எங்கேயாச்சும் கொஞ்சமாக இருக்கும், அதை நம்ம அழகாக துணியை வச்சு தொடச்சி இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக நம்ம பண்ணுற ஒரு வேலை, அதை வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக்காமல் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ சப்பாத்தி ரெடி, அது கூடயே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, யாருக்கும் தெரியறதில்ல. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி இது. இது வந்து சமைக்கவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஆனால் யாரும் ட்ரை பண்ணுறது வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் இந்த சப்பாத்தி நான் பிச்சு உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்காக நான் சொல்லவே இல்லைங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ அழகாக கிழிஞ்சு வருது, ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அடுப்பில் வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சே இருக்கக்கூடாது சப்பாத்தியை, கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும். இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அது ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு டிப்ஸ் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தண்ணியை வச்சு. ஸோ வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கப்பா, உடனே சப்பாத்தி பண்ணணும்ப்பா, ஆனால் சாஃப்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுட தண்ணி கொஞ்சம் அதில் சேர்த்து நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா சுட சுட சாஃப்டாக இருக்கும். பட் அது உடனே சாப்பிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும், வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப் ஆயிரும், அதையும் பார்த்துக்கோங்க. நான் இது வந்துட்டு காலையில் செஞ்ச சப்பாத்திங்க, இது சாயங்காலம் நான் காட்டுறேன், இன்னமும் சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான், நிஜமாகவே அது நேரம் ஆக ஆக கண்டிப்பாக சாஃப்ட் ஆயிரும். அடுத்த நாள் காலையிலலாம் வச்சிங்கன்னா இன்னமும் அப்படியே கிழிஞ்சு வந்துடும் தானாக, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பட் நம்ம கரெக்டாக அதை பண்ணியிருந்தால் மட்டும்தான். ஸோ நல்லா பிணையணும், அதுதாங்க இதில் முக்கியமான விஷயம். காலையில் சாப்பிட்றேன் நான் அப்படின்னா லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணிப்பேன், பேனில் வச்சுட்டு எண்ணெயும் ஊற்ற வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இப்படி வச்சு ரெண்டு திருப்பு திருப்புனீங்க அப்படின்னாலே நல்லாவே சூடாயிரும், ஏன்னா சாஃப்ட்னஸ் ஏற்கனவே இருக்குது இல்லையா. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம பக்காவாக இருக்குங்க.